Hello friends, welcome and welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல எக் புர்ஜி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது ரொம்பவே சீக்கிரமா செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. சப்பாத்திக்கு ரொம்ப நல்ல சைட் டிஷ். ரொம்ப சீக்கிரமா செய்யக்கூடிய இந்த எக் புர்ஜி சப்பாத்தி சாப்பாடு ரெண்டுக்குமே நல்லா இருக்கும். பேன்ல ஒரு ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமா சீரகம், கால் கப் கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது ரெண்டு பேத்துக்கான அளவு. ரெண்டு முட்டை மட்டும்தான் சேர்க்க போகிறோம். வெங்காயம் லேசாக வதங்கினதுக்கப்புறமா ஒரு பிஞ்ச் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போன உடனே கால் கப் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கணும். தக்காளி வதங்கினதுக்கப்புறமா ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள், கால் ஸ்பூன் மிளகாய்த்தூள், கால் ஸ்பூனுக்கு கம்மியாக மல்லித்தூள், ஒரு பிஞ்ச் சீரகத்தூள், ஒரு பிஞ்சு கரம் மசாலா, இதுக்கு தேவையான அளவு உப்பு. நம்ம ரெண்டு முட்டைக்கு மட்டும் செய்கிறதுனால அளவுகள்லாம் கம்மியாக சேர்த்துருக்கோம். மசாலா நல்லா குக் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ இந்த மசாலாலாம் நல்லா வதங்கிடும். இப்போ மசாலாவும் நல்லா வதங்கிருச்சு. இப்போது முட்டை வந்துட்டு ரெண்டு உடச்சி இதில் சேர்த்துக்கலாம். முட்டையை தனியாக உடச்சிட்டு நல்லா பீட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். நான் ரெண்டு முட்டை மட்டும் செய்கிறதுனால டைரெக்டாக பேன்லேயே சேர்த்துட்டேன். பீட் பண்ணி சேர்த்துனிங்கனாலும் நல்லாயிருக்கும், நல்லா ஃப்ளஃபியாக வரும். இப்போது இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். முட்டை வந்துட்டு ரொம்ப ஓவர் குக் பண்ணக்கூடாது, நல்லா அடிபிடிக்காத மாதிரி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இப்போது முட்டை நல்லா வெந்துருச்சு. கடைசியாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு கசூரி மேத்தி சேர்த்துக்கலாம். அப்புறம் கடைசியாக கொஞ்சம் நறுக்கின கொத்தமல்லி. கசூரி மேத்தி வந்துட்டு ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். அவ்வளோதான், எக் புர்ஜி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சீக்கிரமாக 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.